கவனிடாக்கண்ணா ஏ ஈக்குவல் டு 1,2 1,2 பி ஈக்குவல் டு 1,2,3,4 சி ஈக்குவல் டு 5,6 டி ஈக்குவல் டு 5,6,7,8 எனில் ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டி இன் உட்கணமா ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டி இன் உட்கணமா என சரிபார்க்க சரிபார்க்கன்னு கொடுத்துட்டாங்க அதனால நம்ம வந்து ஸ்டெப் செய்யறது தான் கரெக்ட் 1 mark இருந்தா டைரக்டா நம்ம சொல்லிடலாம் இப்ப இங்க என்ன பண்ணணும் நம்ம ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியின் உட்கணமான்னு கேக்குறாங்க ஏ கிராஸ் டி ஆனது பி கிராஸ் டியினுடைய உட்கணமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஏயினுடைய உறுப்புகள் பாருங்க 1,2 ரைட்டா சியினுடைய உறுப்புகள் என்ன ஏயினுடைய உறுப்புகள் 1,2 சியினுடைய உறுப்புகள் 5,6 இப்ப நம்ம இந்த ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணலாம் ஏ வந்து 1,2 பி என்னது 1,2,3,4 கரெக்டா அப்ப ஏ ஆனது பியினுடைய உட்கணம் அடுத்து பாருங்க சியையும் டியையும் பாருங்க சில 5,6 இருக்கா டில 5,6,7,8 அப்ப சி ஆனது டியினுடைய உட்கணம் அப்ப ஏ கிராஸ் டி ஆனது பி கிராஸ் டியினுடைய உட்கணம் ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியினுடைய உட்கணம் ஏனா வரிசை ஜோடி கண்டிப்பா இதுக்குள்ள வரும் ஏனா பி கிராஸ் டின்றது இதுல 4 இதுல 4 நன்னாங்கு 16 இதுல 2 இதுல 2 ரைட்டா இப்ப 1,5 1,6 2,5 2,6 கண்டிப்பா இதுல வருதா இல்லையா 1,5 1,6 2,5 2,6 3,5 வருமா வராதா ரைட் ஆனா செஞ்சு பார்க்கணும் இங்க சரிபார்க்கன்னு கொடுத்திருக்கனால செஞ்சு பார்க்கணும் ஆனா 1 mark இருந்தா டக்குனு ஆன்சர் சொல்லிரலாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் சி நடி கண்ணு கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சி என்னது ஏனா 1,2 கிராஸ் சி என்ன 5,6 இதனுடைய வரிசை ஜோடிகள் ரைட்டா 1 எதோட ஜோடி படுத்துவோம் 5,6 அப்ப 1,5 1,6 அடுத்து 2 எதோட 5 உடைய 6 உடைய சோ 2,5 2,6 எழுதியாச்சா ரைட்டா அடுத்து புரியுதுங்களா இங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்லாம் கிடையாதுடி கண்ணே சும்மா தான் கேட்டிருக்காங்க அதனால நம்மளும் சும்மா அப்படியே கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட்டா சொல்லலாம் B cross D B என்னடி கண்ணே 1,2,3,4 அடுத்தது கிராஸ் 5,6,7,8 நன்னாங்க 16 வரணும் வரிசை ஜோடி இப்போ 1 எதோட எல்லாம் ஜோடி படுத்துவோம் 5,6,7 மற்றும் 8 ரைட்டா அப்ப 1,5 1,6 1,7 1,8 சிலர் இப்படி வரிசையா எழுதும்போது விட்டு போயிடுதுன்னாங்க குழந்தைங்க கீழே கூட எழுதிக்கும் அடுத்தது 2 2,5 இப்படி நேர் நேரம் எழுதுனா ஒரு சில குழந்தைக்கு வந்து தப்பு இல்லாம வரும் 2,6 2,7 2,8 சரி அடிக்கண்ண அடுத்தது என்னது 3,5 3,6 3,7 3,8 அது இடம் பத்தாம இருந்தாலும் இப்படி கட் பண்ணி எழுத வேண்டி வரும் அதனால 4,5 4,6 4,7 4,8 ஆனா பிராக்கெட் எங்க போடணும் இங்க முடியிற இடத்துலதான் போடணும் இங்க தொடங்குற இடத்துலதான் போடணும் சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி பெருசா போடுறீங்க அப்படி போடக்கூடாது புரியுதுங்களா இந்த தொடங்குற இடமும் முடிகிற இடமும் தான் போடணும் அதுதான் கரெக்டான இப்ப பாருங்க கரெக்டா சப்செட்டா இல்லையான்னு கரெக்டா நம்ம சொல்லிடலாம் இப்ப என்னது 1,5 1,5 இருக்கு அடிக்கன்னு இது வந்து புரிதலுக்காக வேணும்னாலும் பென்சில்ல போடுங்க 1,6 1,6 இருக்கா அடுத்தது என்னது 2,5 2,5 2,6 2,6 சோ இதுல இருக்கக்கூடிய இந்த 4 வரிசை ஜோடி இதுல இருக்கு அப்ப நம்ம என்னன்னு எழுதலாம் ஏ கிராஸ் சி ஆனது என்னது பி கிராஸ் டி இன் உட்கணம் புரியுதா ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டி இன் உட்கணம் சரியா புரிஞ்சுதா அதனால இங்க சரி பார்க்க அப்படினு கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும் சரி பார்த்திருக்கோம் என்னன்னு இப்போ ஏ கிராஸ் டியும்
ஏ கிராசியும் பி கிராசியும் வேணா ஒன்னு போட்டுக்கோங்க. ஒன்று இதன் அது இரண்டு, ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து கூட எழுதிக்கலாம். ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ கிராசியானது பி கிராஸ் டியின் உட்கணம் என சரிபார்க்கப்பட்டது. From 1 and 2, A cross is the subset of B cross D. It is verified that. புரியுதுங்களா? From 1 and 2, it is verified that A cross is the subset of B cross D. வேற ஒண்ணும் இல்லடாக்கண்ணா. இங்கிலீஷ் என்ன சப்செட்னு வேற ஒண்ணும் புரிஞ்சுதா?